Hi friends, இன்னைக்கு நம்ம ஷாஷா ரெண்டும் வேர்ல்டில் ஈஸியாக மைதா மாவை வச்சு பீஸா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவை கொஞ்சம் காய்ச்ச பால், முசரிலா சீஸ், மைதா மாவு, சால்ட், ஈஸ்ட். நம்ம பீஸா மேலே போகிற டாப்பிங்ஸ், பீஸா மேலே போகிற சாஸோ நாங்கள் செய்ய போகிறோம். வர வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஈஸ்ட்டை வெதுவெதுப்பான பாலில் போட்டு ஃப்ரூ பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். இப்போ நம்ம பீஸாக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவை 5 தக்காளி எடுத்திருக்கேன், 10 வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெந்த உடனே உரிக்க ஈஸியாக இருக்கும். ஈஸ்ட் நல்லா பாலில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசையலாம். ஒரு கப் மாவு நான் எடுத்திருக்கேன், நான் பிளேட்டில் கொட்டிட்டேன். இப்போ நம்ம இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாதிரி நடுவில் குழி பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருந்த இந்த ஈஸ்ட் மில்கை உள்ள சேர்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச ஈஸ்ட் எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். தூணை தர நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா பொங்கி வரட்டும். வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது மேலே இருக்க தோலை எடுத்துடலாம். இப்போ தக்காளியோட தோலெலாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ சாஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை பேனில் ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டாச்சு. நல்லா கலக்கலாம். கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி அடிச்சிடலாம். ரெடி பண்ணிப்போம். நல்லா ஒரு அளவுக்கு உபயோகிச்சு நம்ம இந்த மாவை பிளேட்டில் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இவருக்கு இதான் வேலை. நான் அந்த டோ இந்த பிளேட்ல தான் எடுத்து வைப்பேன். நம்ம ஸ்போர்க்க வச்சு போடணும். பீஸா சாஸை நம்ம இது மேல அப்ளை பண்ணிக்கலாம். துருவி போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்வீட் சீஸ் தான். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். பீஸாவும் உள்ளே வைக்கலாம். ஆல்ரெடி பாத்திரம் வந்து வச்சு ஹீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த பீஸாவை வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த பீஸாவை கொஞ்சம் விட்டுட்டோம். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்கட் மாதிரி ஆயிடுச்சு. டாப்பிங்ஸ் போட்ட பீஸா தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு சொல்றேன். வந்திருக்கு, நல்லாவும் வந்திருக்கு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ரெண்டு பேர்டில் ஈஸியாக மைதா மாவு வச்சு, மொசரிக்காய் சீஸை வச்சு, பீஸா சீஸை வச்சு நம்ம இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியாக பீஸா தான் செய்ய போகணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த ஈஸ்ட்டை இப்போ நம்ம ஈஸ்ட்டை வந்து வெதுவெதுப்பாக ஊற்றுறேன். இது இங்கே என்ன இடத்துல வழங்காது, பேக் சைஸ் வரலன்றதுனால நான் அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த டோவை வந்து உருட்டி பாத்திரத்தில் ஈட் பண்ணி வெறும் சீஸா பீஸ் வந்து